வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் கிசக்கி. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது மினத்தோமிராய் யோகோஹோமாவோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வந்து நம்ம மார்னிங் வீடியோவாக பார்த்தோம், இப்போ பார்ட் 2 நைட் வியூ. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 ஆகிடுச்சு ஈவினிங். இப்போ சன்செட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த சன்செட் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டுங்கிறதுனால இவ்வளோ லேட் ஆகுது சன்செட். வின்டர்ஸ்லலாம் வந்து சன்செட் ரொம்ப ஏர்லியாக இருக்கும், ஒரு 4:00 வந்து இருட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இது ஜப்பான் லேண்ட் ஆஃப் ரைசிங் சன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதனால மார்னிங்குமே வந்து 5:30 ரொம்ப பிரைட்டாக இருக்கும் சன்ரைஸ். இப்போ நல்லாவே டார்க் ஆயிடுச்சு, நைட் வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. யோகோஹோமா மினத்தோமிராயோட நைட் வியூ வந்து ஜப்பான் ரேங்கிங்கில் வந்து டாப் 5 இருக்கு. நீங்கள் மினத்தோமிராயின்னு கூகுள் பண்ணாலே இந்த ஸ்கைலைன் யோகோஹோமா ஸ்கைலைன் வியூ வந்து இந்த பிக்சர் தான் வந்து ரொம்ப பாப்புலராக வரும். இப்போ இங்கேருந்து கிளம்பி அப்படியே நம்ம வந்து அந்த காஸ்மோ கிளாக் 21 இருக்கு இல்லையா, அந்த ஜெயண்ட் வீல்லேருந்து உள்ள நைட் வியூ பார்க்க போகலாம். இப்போ நம்ம அந்த காஸ்மோ 21 இருக்கோம், ஜெயண்ட் வீலில். இப்போ இங்கேருந்து நம்ம அந்த நைட் வியூ தெரியுது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
டாமினோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு இடம், ரொம்ப ஃபோட்டோஜெனிக்காக இருக்கும். இந்த டாமினோ எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே பீஸஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு பீஸை தட்டி விட்டால் எல்லாம் விழும், அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க. நைட் அதை இலுமினேட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். சில பேரை விருப்பப்படுறவங்க வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போட்டில் கூட போய் அந்த இலுமினேஷன் இந்த நைட் வியூ பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ அது நிறையா கம்பெனிஸ் வந்து இந்த க்ரூஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, நிறைய ரேட்ஸில், நிறைய பேக்கேஜஸில், ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 3000 சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அதில் கூட போய் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அதில் போய் பார்க்கலாம். Thank you for watching. Please comment, like and subscribe. Thank you.